வணக்கம், காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். எங்களது சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து அரி ஓம் அப்படின்னு இருக்கும். அரி ஓம்னா ஆங்கிலத்தில் வந்து அரி ஓம் அப்படிங்கிற கேப்ஸ்லேயே இருக்கும், தமிழில் அரி ஓம் அப்படின்னு இருக்கும். அதை சர்ச் பண்ணுங்கள். மருத்துவம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களும் அதில் இடம்பெறும். மற்ற பொதுவான சில செய்திகள் இது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா திருமணம். திருமணம் என்பது இளமை காலம் தாண்டி மிக சுவையான நிகழ்வு, நினைவு, கனவு, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அது திருமணம்னு ஒன்று முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கனாலே ரெண்டு குடும்பத்துலேயும் சரி, பையன் வீட்டிலையும் சரி, புள்ள வீட்டிலையும் சரி, ஏதாவது நல்ல செய்தி சொல்ல மாட்டாங்களா? அந்த நல்ல செய்திங்கிறது கரு உண்டாயிருச்சா, கர்ப்பம் தரிச்சிருச்சா அப்படிங்கிற செய்தி வரமாட்டாதா என்று ஏக்கத்தோடு ஒருவரை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நீங்களே அது மாதிரி தள்ளி போன உடனே அதிலிருந்து கர்ப்பகாலம் ஆரம்பித்ததிலிருந்து 3 மாதம் வரை என்ன செய்ய வேண்டும், அதான் அந்த இது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எப்போலேருந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். முதல்ல பீரியட் வந்து தள்ளி போகுது. தள்ளி போனதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கெல்லாம் டாக்டரை தேடி ஓட வேண்டாம், சற்று பொறுங்கள், 30வது நாள் பீரியட் வரலையா, அதை பொறுங்க. அதாவது 45வது நாள் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நியரஸ்டாக உள்ள மெடிக்கல் ஷாப்பில் போய் ப்ரெக்னன்சி கிட், நல்லா கேட்டுங்க, ப்ரெக்னன்சி கிட் அப்படின்னு கேளுங்க. அனைமா 60 ரூபா அல்லது 65 ரூபா தான் அதோடைய விலை. அதை வாங்கிட்டு வந்து 45வது நாள் நான் சொல்கிறது வாங்கிட்டு வந்துட்டு ஒரே ஒரு துளி யூரினை வந்து அந்த இதில் அப்படி வச்சிங்கன்னா அது வந்து பச்சை கூடை காட்டும். பச்சை கூடை காட்டினீங்கனாலே மகிழ்வு, ஓகே, எல்லாருக்கும் வந்து தகவல் சொல்லலாம், இது பண்ணலாம், வந்து இதாகிடுச்சின்னு அர்த்தம், ரைட்? அதோட அவசரப்பட்டு உடனடியாக அறிகுறி ஆட்டோ எடுத்தோமா, கார் எடுத்தோமா, வர சொன்னோமா, டாக்டர் போய் பார்த்தோமா அப்படின்னு பண்ணாதீங்க. ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த கிட்டில் வந்து பச்சை கூடை காய்ச்சிச்சா பொறுமையாக இருங்க. அந்த மகிழ்வில் வந்து வெளி உலகத்துக்கு வந்து பையன் சொல்லலாம். முதல்ல வந்து உங்கள் வீடு, அதாவது பெண் வீட்டார் பையன் வீட்டார், அது ரெண்டு வீட்டாரும் மட்டும் மகிழ்வை தாராளமாக பகிர்ந்து கொள்ளுங்கள், மகிழ்வாக இருங்கள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொள்ளுங்கள், அது ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளில், ஒரு 5 நாள் 10 நாள், அதாவது ஒரு 55 நாள் 60வது நாளில் வந்து மசக்கை அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கும். மசக்கைன்னா என்னென்னா அதிகமான உமிழ்நீர் சுரக்கிறது, சாப்பிட்றதெல்லாம் வந்து எதிர்கழிச்சிட்டு வாந்தி வர்றது, இது மாதிரி. அதாவது மசக்கைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வாரசமைப்புப்படி வேறு வேறையாக இருக்கும். ஆனால் பொதுவானது பார்த்திங்கன்னா 60 நாளில் ஆரம்பித்தோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பீரியடு தள்ளி முதல் நாளே கூட ஆரம்பித்தோம். அதாவது அதிகமான உமிழ்நீர் சுரத்தல், சாப்பிட்டது எல்லாமே சாப்பிட்டு உடனே வாந்தி எடுத்தல், இந்த மாதிரி இது வரும். அது மாதிரி வரையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டோமா வாந்தி எடுத்தோமா, தண்ணி குடித்தா வாந்தி எடுத்தோமான்னு சும்மா இருக்காமல் கண்டிப்பாக ஒவ்வொரு வாயாகவாவது, ஒவ்வொரு சிப்பண்ணியாவது பழச்சாறு கண்டிப்பாக குடிக்கணும். பழச்சாறு கண்டிப்பாக குடிக்கணும். இப்போ வந்து இப்போ நாகரிகமாக ரீசெண்டாக வந்து டாக்டர்ஸுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, திருமணம் ஆயிடுச்சா, பெண் வந்து அடுத்து குழந்தை பெக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டிங்களா, உடனடியாக திருமணம் ஆன நாளிலிருந்தே இல்லை திருமணம் ஆன மறுநாள் கொஞ்ச நாளில் இருந்தே ஃபோலிக் ஆசிட் மாத்திரை எடுத்துக்கோங்க, அதுதான் அவங்களுடைய அட்வைஸ். ஃபோலிக் ஆசிட் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் தேவை, திருமணம் ஆனதிலிருந்தே எடுத்துக்கொள்ளுங்கள், அது கரை தருத்தலுக்கும் பிரசவத்திற்கும் குழந்தை வளர்ச்சிக்கும் எல்லாத்துக்குமே உதவும் அப்படிங்கிற அட்வைஸ். அது வந்து முக்கியமான அட்வைஸ். குழந்தை வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, உடனே ஃபோலிக் ஆசிட் வந்து எடுக்க ஆரம்பிச்சுங்க, கல்யாண நாளிலிருந்தே எடுத்துருங்க. அது மாதிரி மசக்கையில் வந்து தண்ணியை குடிச்சோமா வாந்தி எடுத்தோமா சாப்பிட்டோமா வாந்தி எடுத்தோமா அப்படின்னு அசால்ட்டாக இருக்காமல் ஒரு வாயாவது தண்ணி குடிங்க. பழச்சாறு ஒரு வாயாவது குடிங்க, மொத்தமாக குடிக்காமல் ஒரு வாய் அது வயிற்றுக்குள்ளே போயிட்டு வந்துச்சுனாலே சாரும், உடம்புல வந்து தேவையான எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமாகவாது எடுத்துக்கணும். அதனால் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி செய்யுங்க, அதான் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து, அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, அதில் பூமி அதிராமல் நடக்கணும் அப்படிமா, இந்த திங்கு திங்குன்னு நடக்கக்கூடாது அப்படிமா, அதாவது ஓரளவு மெதுவாக நடங்க, அதுதான் அட்வைஸ். நம்ம அந்த பழங்கால பழமொழியெல்லாம் இருக்காங்க, மெதுவாக நடங்க. மாடி வீடுனா வேகமாக ஏறுறது, வேகமாக இறங்குறது, குதிச்சு இறங்குறது, ரெண்டு படிக்கு ஒரு கஷ்டப்பு வச்சு ஏறுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. டைல்ஸ் வீடாக ரொம்ப கவனமாக நடங்க, ஏன்னா டைல்ஸ் வீட்டில் ஒரு சொட்டு தண்ணி கிடந்தாலும் சரி, இல்லை உங்கள் பாதை ஈரத்தோடு வச்சாலும் சரி பசக்குன்னு வலிக்கி விட்டுரும். அதனால் டைல்ஸ் வீட்டுக்காரை பார்த்து நடங்க. அப்புறம் வந்து சில பிள்ளைங்க பார்த்தா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட பிள்ளைங்களோட விளாட்றது, குதிச்சு விளாட்றது, நொண்டி விளாட்றது, இல்லை வீட்டுக்காரோட ஓடி பிடிச்சி விளாட்றது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்த்துருங்க, வச்சுக்காதீங்க. அந்த வாமிட்டுக்கு வந்து பெஸ்ட்டு, என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். உங்களுக்கு வந்து சளி தொல்லை இல்லை, வீசிங் இல்லாதவங்களுக்கு வந்து அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பெரிய நெல்லிக்காய் வாங்கி வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு நாளைக்கு ஒன்று மிக்சியில் அடிச்சுட்டாவது சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லாமல் முள் நெல்லிக்காயை வச்சுக்கோங்க, வாமிட்டு வராத மாதிரி இருந்தால் ஒரு கடி அப்படி கடிச்சிக்கிட்டால் வாந்தியுடைய
அந்த வாந்தி வர தன்மை மாறும். அப்புறம் மருத்துவர்கிட்ட போயிருங்க, அதாவது கிட்டத்தட்ட 55வது நாள் 65வது நாள் டாக்டர் அணுகிருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி கேட்டுக்கோங்க. அவங்க ஃபோலிக் ஆசிட் தான் பெரும்பதி கொடுப்பாங்க, 4வது மாதம் 5வது மாதம் வரைக்குமே ஃபோலிக் ஆசிட் மட்டும்தான் கொடுப்பாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், அவங்க சொல்ல அட்வைஸ் பண்ணி நடந்துக்கோங்க. அதுபோக மற்றது எது செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது பொதுவான ஒரு இது. அதனால அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கணும், ட்ராவலை மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போகிறது, அம்மா வீட்டிலேருந்து கணவர் வீட்டுக்கு போகிறது, அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது, அது மாதிரி ட்ராவல் அதிகமான ட்ராவல் பண்ணுறது பயணத்தை தவிர்த்துருங்க. சரி, தொடவே கூடாத பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி சாப்பிடாதீங்க, எள் சாப்பிடாதீங்க, கருசீரகம் சாப்பிடாதீங்க, இது மூணும் வந்து கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். அப்புறம் இந்த நாட்டு மீன் வகையில் பார்த்தீங்கன்னா பிராமீன், குறவை மீன், ஆரா மீன் இதெல்லாம் வந்து சாப்பிட, ஏன்னா அதெல்லாம் அந்த வலு என்ன பண்ணணும்னா அபாசனம் உண்டாகிறதுக்குள்ள வாய்ப்புகளை வந்து அதிகமாக இது பண்ணும். அதனால் அந்த மாதிரி அந்த மீன்களை தவிருங்க. அதாவது முனை மீன் தான் கம்மா மீனில் இப்போ கிடைக்கிறது இல்லை, பட் தகவலை சொல்லுங்கிறதுக்காக அதாவது பிராமீன், குறவை மீன், ஆரா மீன் இது மூணுமே கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அது மாதிரி இந்த வளப்பு கெண்டை அதுவும் வந்து கொஞ்சம் வலுவானது, அதை சாப்பிடக்கூடாது. பப்பாளி எள்ளு கரைஞ்சிரம் கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. அது மாதிரி அதுக்கு அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சளி பிடிச்சி அதிகமான இருமல், தொடர் இருமலை வர வச்சிடாதீங்க. அதிகமான ஃபீவர் வந்து 103, 104க்கெல்லாம் வருது, 1-2 நாள் வர விட்டுறாதீங்க. தொடர்ந்து இருமல் வந்துச்சுனாலே அந்த வகுர் அழுத்தத்தில் வந்து ஆபாசம் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பாயிடும். அதனால் இருமல் வந்துச்சுன்னா உடனடியாக டாக்டர் போய் பார்த்து அந்த இருமலை நிப்பாட்டிடுங்க. காய்ச்சலும் ரொம்ப ஹெவியாக வர விட்டுறாமல் காய்ச்சல்னால் உடனடியாக டாக்டரை பார்த்து அதை நிப்பாட்டிடுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய நிறத்தை பற்றி சொல்லலை, இப்போ நான் சொல்கிறாங்க அதாவது நாவற்பழம் சாப்பிடாதீங்க, ஆரம்பத்துலேருந்தே சாப்பிடாதீங்க. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு சிலர் பார்த்துருங்க, அதை ஏற்றுக்கவும் முடியலை, சொல்லாமலும் இருக்க முடியலை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அந்த கெட்டமாக இருக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா நவாப்பழம் ரொம்ப பிடிக்கும்னு வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த பெண் குழந்தை பிறந்ததே பார்த்தீங்கன்னா அந்த நவாப்பழ கலர்லேயே இருந்துச்சு, அந்த தோல் ஒட்டி இருக்கிற மாதிரியே நிறம் இருந்துச்சு. அது வந்து இயற்கையாக ஏற்றுக்கவும் முடியல. இங்கே சாப்பிட்றது போய் கெட்டு போயில புள்ள மேலே எப்படி ஒட்டும், அது அறிவியலுக்கு முரண்பட்டதாக இருக்குது. அதனால் எதுக்கு நம்ம அந்த ஆராய்ச்சியெல்லாம் நம்ம புள்ள கலரில் பண்ணக்கூடாது. அதனால் வந்து இந்த கருப்பு திராட்சை, நவாப்பழம் இது மாதிரி கருப்பு பழம் உள்ள, கருப்பு தோல் உள்ள, கருப்பு நிறம் உள்ள பழங்களை முடிந்த அளவு தவிர்த்துருங்க. அவ்வளோதான், இதுதான் முக்கியமானது. அதாவது முதல்ல வந்து நீர்ச்சத்து அதிகமாக தேவை. தண்ணீர் அதிகமாக குடிங்க, பழ ஜூஸ் அதிகமாக குடிங்க, ஃபோலிக் ஆசிட் எடுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓரளவு தெளிவாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது விடுதல் இருந்தால் அடுத்த கிளிப்பிங்ஸில் கூட போகிறேன். 1-3 மாதம் ரொம்ப ஓவராகவும் வந்தா மாதிரி பண்ணாமல், ஓவர ஆர்வ கோளாறுலையும் செயல்படாமல் இது மாதிரி நார்மலாக இருங்க. மற்றது வந்து டாக்டர் அட்வைஸ் படி நடங்க. இதற்கு அடுத்த கிளிப்பிங்ஸே பார்த்தீங்கன்னா 3-6 மாதம் வந்து எப்படி இருக்கணும், என்ன நடவடிக்கைக்கு இருக்கணும்னு சொன்னால் அதையும் கவனிங்க. தகவலை கேட்டதற்கு நன்றி. அதாவது இதில் வந்து உங்களுக்கு சந்தேகம், இதையும் மீறி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய தொலைபேசி எண் வந்து 9842425610. திருப்பி சொல்லுங்க, என்னுடைய தொலைபேசி எண் வந்து 9842425610. அல்லது என்னுடைய அந்த சேனலை அறிமுகமாக ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, அந்த ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு இதற்கு அப்பாற்பட்டு சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் தெளிவு செய்து கொள்ளலாம். வணக்கம். அதாவது அந்த 1-3 மாதம் நடைமுறையிலே விடுதல் செய்தியாக சில, அதாவது இந்த மாடிப்படி ஏறுறது இறங்குறது, டைல்ஸில் மெதுவாக நடங்க எல்லாம் சொன்னோம். அதில் விடுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டை அதிகமாக தூக்காதீங்க. அதிகபட்சம் வந்து ஒரு 10-12 கிலோவுக்கு மேலே உள்ள வெயிட்டு, அது தண்ணி குடமாகட்டும், பிள்ளையை தூக்கி கொஞ்சிறதாகட்டும், வெயிட்டை அதிகமாக கண்டிப்பாக தூக்காதீங்க. அதாவது அதிகபட்சம் 12 கிலோவுக்கு மேலே வெயிட்டு கண்டிப்பாக தூக்காதீங்க. மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் எந்த மாத்திரையும் மெடிக்கல் ஷாப்பில் நீங்களாக வாங்கி சாப்பிடாதீங்க. வேறு எதுவும் கைப்பக்குவமாக அதை சாப்பிட்றது சாப்பிட்றேன்னு சாப்பிடாதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி எதற்கும் சாப்பிடாதீர்கள். அது தலைவலியாகட்டும் காய்ச்சலாகட்டும் கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. வெயிட்டு ஒரு 10 கிலோவுக்கு மேலே உள்ள வெயிட்டை கண்டிப்பாக தூக்காதீங்க. தண்ணி குடமாகட்டும், குழந்தையாகட்டும், அது விடுதல் செய்தி. அதனால் அதை சொன்னேன். வணக்கம்.